மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கல்பனாஸ் கிச்சன்ல மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறது நம்ம வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம், ஒரு பேக்கெட் மஷ்ரூம் காளான் எடுத்துருக்கங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து மிக்சியில வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கிறோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புங்க, இது வந்து நாம தாளிக்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு பட்டா, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவைக்கான அளவுங்க, அவ்வளவுதாங்க இன்கிரீடியன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து காளானா வந்து ஒரு காளானா வந்து ரெண்டுல இருந்து இல்ல மூணு பீஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்க போறோம். ஆனியனை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்க போறோம். இந்த பிளேட்ல இருக்கிறத வந்து மிளகு, சீரகம், சோம்பை வந்து நம்ம மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்க போறோங்க. நீங்களும் அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னு நம்ம பாக்கலாங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் கடாயை வச்சிருக்கேங்க. கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சேர்த்துறப்பறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு, உளுந்து, ஒரு பட்டை, ஒரு லவங்க பண்ணிக்கலாங்க. பாருங்க, பச்சை மிளகாய் வந்து ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வந்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணக்கினா போதும். நாம் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் ரா ஸ்மெல் போடுற முடியும், நாம வதக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா காளான பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நாம எடுத்து வச்சிருந்த அந்த மசாலா பவுடர், மிளகு, சீரகம், சோம்பை, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நாம அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் தான் இருக்குது குவான்டிட்டி. ஸோ நான் இதுலேயே வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போடுறோங்க. கொஞ்சம் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த டிஷ்ஷை. கொஞ்சம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா போட்டு இறக்கிடலாங்க. கொஞ்சமாக தண்ணியை ப்ளீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, தெளிச்சிக்கோங்க போதும். ஏன்னா மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மிளகு தான் காரம். ஸோ காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூளெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சுண்டிருச்சு. பாருங்க, காளான் வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நாம கரம் மசாலா போட்டப்புறம் சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருங்க. வச்சிட்டுனா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நாம கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டுருலாங்க. அவ்வளோதாங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. இது தாராளமாக வந்து 2-3 பேர் சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.